கோவையிலிருந்து செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்று ஒரு ஜோதிட விவாதத்தில் நாம் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று இந்த நாடு ஜோதிடத்திற்கு இன்றியமையாத இந்த ராசிகளின் பங்குகளை பற்றி ஒரு சில உதாரணங்களோடு நாம் இங்கு பார்க்கலாம். அதற்கு உதாரணமாக நாம் சினிமாவை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு சினிமா பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு வந்து வேஷதாரிகளை பற்றி ஏன் கூறுகிறீர்கள் என்று கேள்விகளும் கூட கமெண்டும் கூட வர வாய்ப்புண்டு. நமக்கு சினிமா என்பது ஒரு தொழில், அதிலும் ஒரு காரகத்துவ பயன்பாடு உள்ளது என்பதுதான் நம் குறிக்கோள். அவர்கள் வேஷம் கட்டுகிறாரோ கட்டுகிறார்கள் இல்லையோ என்பதெல்லாம் நமக்கு முக்கியமாக இல்லை. சினிமா என்றாலே நாம் உடனடியாக நாம் பார்க்கக்கூடிய கிரக அமைப்புகள் சுக்கரன் புதன் ராகு. சுக்கரன் ஏன் என்றால் அழகு, கவர்ச்சி, வெளிப்படுத்துதல், நாடகம், நாட்டியம், நடனம், இயல் இசைக்கு காரகத்துவமாக சுக்கரன் இருக்கிறார். புதன் டைரக்ஷன், எழுத்து, எண்ணங்கள், இயக்கம் மற்றும் நடிப்பு துறைக்கு புதனுடைய பங்களிப்பு உண்டு. ராகு வந்து நிழல் படங்களுக்கு மட்டும் இல்லாமல் எதையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் அதில் பிரம்மாண்டத்தை உணரக்கூடிய வாய்ப்பையும் ராகுக்கு வாய்ப்புண்டு. இந்த மூன்று கிரகங்கள் சினிமாவிற்கு மிக ஒரு இன்றியமையாத ஒரு கோள்களாகும். இந்த மூன்று கோள்கள் இல்லாமல் மற்ற கோள்களுக்கு வேலையே இல்லையா என்று கேட்க வாய்ப்புண்டு. அது என் மனதிற்கு தோன்றுகிறது. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா கிரகங்களும் இங்கு பங்களிப்பு செய்யும். சூரியனாக இருக்கும் பட்சத்தில் இங்கு கிரகத்திற்கு சூரியனோட தொடர்பு வந்தால் அவர் அந்த தொழிலில் சக்சஸ் அடைவார். பெரும்பாலும் அரசியல் சம்பந்தமான இது நிறைய நடைமுறைக்கு வரும். அதுவே செவ்வாயாக இருந்தால் போலீஸ் சம்பந்தப்பட்ட துறை. அஜித்தை நீங்கள் பார்த்தீர்கள், பெரும்பாலான ராணுவம், போலீஸ், உளவுத்துறை இதுதான் போன்ற துறைகள் தான் அதிகமாக நடித்திருப்பார். ஏனென்றால் அவருக்கு கர்மாவுடன் செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கும். சோ சூர்யாவிற்கும் அதிக வெற்றி கொண்ட படங்கள் பார்த்தீங்கன்றால் ஒன்றும் ரவுடீசமா இருக்கும், இன்னொன்று போலீஸ் துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆக இது எல்லாம் வந்து அந்த கிரகத்தாக்கம் அவர்களுக்கு செவ்வாய் அதிகமா இருக்கிறதால் அது போலீஸ் சார்ந்த, ராணுவம் சார்ந்த, உளவுகள் சார்ந்த துறைகளில் அதிக நாட்டங்களை செலுத்துவார்கள். நீங்கள் இப்பொழுது சமீப காலகட்டங்கள் ரஜினியை பார்த்தீர்கள் என்றால் ரோபோட் 1 ரோபோட் 2 இது மாதிரியான அவருடைய வயதுக்கு ரோபோட்டை பயன்படுத்தி நடிக்கிற வாய்ப்பு. ஏனென்றால் அவருக்கு குரு ராகு சேர்க்கை. ராகு என்றால் ரோபோட், ஒரு மனிதன் செய்யாத ஒரு செயலை புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியது அனைத்தும் ராகுக்கு வேலை செய்யும். ஆக ஒவ்வொரு கேதுவாக இருந்தால் தத்துவங்கள் சம்பந்தப்பட்ட படங்கள், மரணம் சம்பந்தப்பட்ட படங்கள், ஒரு பெரிய புரட்சியை செய்யக்கூடிய படங்கள் கேதுவுடைய காலகட்டங்களில் நடக்கும். ஆக நாம் இங்கு நாம் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பலன் சொல்வது நோக்கமல்ல. சினிமாவில் அதிகபட்சமான கோள்கள், ஆளுமை செய்யக்கூடிய கோள் சுக்கரன் புதன் ராகு. இது லக்னத்தோடையோ அல்லது குருவோடையோ கருமாதிபதியோடையோ திசாநாதனோடையோ சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த துறையின் முன்னேறுவார்கள் அல்லது துறைக்குள் ஆளுமை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் இதெல்லாம் பொதுவாக எல்லா ஜோதிடரும் சொல்ல வருவது, நாம் அது மட்டுமே இங்கு சொல்ல வரவில்லை. இங்கு ராசியின் பங்கு என்பதற்காக மட்டுமே நாம் நாடி ஜோதிடத்தில் நாம் கூற வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மைகளை, தொழில்களை, ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்களை 12 ராசிகளும் பங்கு கொண்டிருக்கிறது. அதுபோல சினிமா துறைக்கு எந்த ராசி பங்கு கொள்ள வேண்டும், எந்த ராசியின் தாக்கம் சினிமா துறையில் அதிகமாக இருக்கும் என்பதற்கே இது நாம் இந்த வீடியோ பதிவினுடைய நோக்கமாகும். இங்கு சினிமா துறைக்கான ராசிகள் 2 ராசிகள், 1 சிம்மம், இன்னொன்று துலாம் ராசி. இந்த 2 ராசிகளில் லக்கணமோ, லக்கணாதிபதியோ, காரக கோள்களோ, அல்லது குருவோ, அல்லது அங்கிருந்து தசாநாதர்களோ, அல்லது இந்த 2 வீட்டிலிருந்து மற்ற இந்த கிரக லக்னத்தோட குருவோட சேர்ந்து இருக்கிற கோளை அடிப்படையாக வைத்து அந்த ஜாதக கட்டாயம் அந்த துறையில் ஆளுமை செலுத்துவார்கள் என்று நாம் உறுதியாக முடிவு கூறலாம். ராசியின் பங்கு என்பது அவர் அந்த துறையில் எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட, எவ்வளவு
தூரம் அந்த துறையின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதற்கு அந்த ராசியின் பங்களிப்பு செய்யும். அது நிறைய ஜாதகங்கள் நாம் பார்க்கலாம். இப்போ சிம்மலக்கண ஜாதகர் நம்ம ரஜினி அவர்களின் ஜாதகம், இது போன்று பல்வேறு ஜாதகங்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சுக்கரன் புதன் ராகுவோட பங்களிப்பு இருக்கும். சிம்மமும் துலா ராசியினுடைய பங்களிப்புகள் இந்த வீட்டில் இருந்து கிரகங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் கூட பங்களிப்புகளை தரும். உதாரணத்திற்கு எங்க வேணாலும் லக்னம் இருக்கலாம், எங்க வேணாலும் குரு இருக்கலாம், எங்க வேணாலும் லக்னாதிபதி இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு சிம்ம துலா வீட்டிலிருந்து அந்த கிரகத்துக்கு 1:9 பார்வையிலோ செயற்கையோ தொடர்பு ஏற்படும் பட்சத்தில், முதன்மையான தொடர்பு ஏற்படும் பட்சத்தில், அப்பொழுது அந்த கிரக சேர்க்கையோடு சிம்மமும் துலாமும் அந்த ஜாதகருக்கு வலிமையாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அந்த துறையில் இன்வால்மெண்டோடு ஆழமாக அதில் அதிர்ஷ்டங்களோடு அதில் தன் பயணங்களை நீண்ட காலம் பயணிக்கிறார்கள் என்பதே இந்த ஒரு ராசியின் பங்களிப்புக்கான ஒரு காரணமாகும். இப்படி அனைத்து தொழில்களுக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கிறது. அது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ராசியின் பங்களிப்பு அல்லது 2 ராசியின் பங்களிப்பு 3 ராசியின் பங்களிப்பு இருக்கிறது. இப்பொழுது சினிமாவுக்கான பங்களிப்பு மட்டுமே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன். இன்னும் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைக்கான ராசிகளின் பங்களிப்புகளை அடுத்து வரும் வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடித்திருந்தால் வேறு யாராவது நபருக்காக ஷேர் செய்யுங்கள் என்று கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.